ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு பல்கலைக்கழகத்தில் உதவியாளர், கிளர்க் போன்ற 13 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எதில் அப்படின்னா, CUTN சொல்லுவாங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு தான் இந்த வேலை வாய்ப்பு. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. ஸோ யாரும் இந்த வேலை வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,900 1,00,000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்கத்தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 டிசம்பர் 2022 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பித்தால் போதுமானது. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்கா, 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாவல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 விதமான பணியிடுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஹிந்தி ஆஃபீஸர். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரிலவன் ஃபீல்டில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர், உங்களுக்கு எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ப்ரைவேட் செக்ரட்டரி, இது எனி டிகிரி படித்திருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்ரி, இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி பிடெக் பிஇ படித்திருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். சயின்ஸ் சப்ஜெக்டில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி படித்தவங்க சயின்ஸ் சப்ஜெக்டில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இதுக்கு நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங் ரிலவன்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட், இதுக்கு எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம், கூடவே டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், இதுக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கணும், கூடவே டைப்பிங் நாலேஜ் வேணும். செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர், இதுக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பார்த்திங்கன்னா ரிலவன்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து ஸ்டாட்டிக்ஸில் முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் குரூப்பில் படித்தவங்க அதில் ஸ்டாட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளர்க், இதுக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கணும், கூடவே நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதுக்கு 10th படிச்சிருந்தாலும் சரி ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். லைப்ரரி அட்டெண்டட், இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், கூடவே பார்த்திங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலே போதுமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெபார்டரி அட்டன், இதுக்கு நீங்கள் வந்து 12th சயின்ஸ் குரூப்பில் பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா 10th வந்து சயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே லெபார்ட்ரியில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு, ஹிந்தி ஆஃபீஸர் 40 வயதும், செக்ஷன் ஆஃபீஸர், ப்ரைவேட் செக்ரட்டரி, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்ரி, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் 35 வயதினரும், செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் மற்றும் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மேக்ஸிமம் 32 வயதினரும், மிச்சருக்கு எல்லா வேலை வாய்ப்புக்கும் மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோனா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ஆஃபீஸர் குரூப் ஏ பே லெவல் 10, செக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் ப்ரைவேட் செக்யூரிட்டிக்கு குரூப் பி பே லெவல் 7 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே குரூப் பி பே லெவல் 6. அதுக்கடுத்தது செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் மற்றும் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு குரூப் சி பே லெவல் 5 வந்து உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. கிளர்க்குக்கு குரூப் சி பே லெவல் 2, மிச்சிருக்க வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா குரூப் சி பே லெவல் 1 உங்களுக்கான வேலை சம்பளம் வந்து வழங்குறாங்க. இதுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ஆஃபீஸருக்கு மட்டும் இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மிச்சருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. அதுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க.
கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்போம். அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ஏ டு சைட் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயே அப்ளை ஆன்லைன் லிங்க்கோட கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. என்ன என்னென்ன ஃபீல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அதில் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்களோ இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்த டாக்குமெண்ட் கூட அது இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே வச்சு இது யார் யாரெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறவங்கள தவிர்த்து மிச்சிருக்க எல்லா வேலை வாய்ப்புக்கும் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ட் காப்பீஸை வந்து நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கணும். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சுட்டு நீங்கள் அனுப்புகிறப்போ மேலே அந்த என்வலப்பில் மறக்காமல் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டாப்பில் லெஃப்ட் சைடில் மட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் சைடில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. லெஃப்ட் சைடில் அப்படி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரிஜெக்ட் தான் அப்படின்னு அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மேலே லெஃப்ட் சைடில் டாப்பில் லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஜாயின் ரிஜிஸ்டர் ரெக்ரூட்மெண்ட் செல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு நீலக்குடி திருவாரூர் 61005 தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதில் ஜென்ரேட் ஆகிற அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கூட வச்சு இந்த தபால் மூலமாகவும் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டிசம்பர் 2022 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 டிசம்பருக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கணும். 7ஆம் தேதியோடு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. 7ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணவங்க 19ஆம் தேதிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் தபால் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். இது மூலிமா நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் தான் இதுக்கான வேலை வாய்ப்பு. அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு. ஸோ யார் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.